ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மசாலா யூஸ் பண்ணி மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். எதனால் ஃப்ரைட் ரைஸ் மசாலா ஆட் பண்ணுறோன்றதை நான் உங்களுக்கு மசாலா ஆட் பண்ணும் போது சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மட்டன் எடுத்து அதை நல்லா வந்து கழுவிட்டு குக்கரில் நான் போட்டு அஞ்சு விசில் விட போகிறேன். கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு வேக வைக்க போகிறேன். ஏன்னா வந்து பிரியாணியில் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு விசிலுக்கு அப்புறம் நல்லா வந்து முக்கால் பதத்துக்கு மட்டன் வெந்திருக்கும். நல்லா எலசாக இருக்கக்கூடிய ஆடாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. அடுத்து வந்து பிரியாணி மசாலா, அதுக்கு வந்து 10 கிராம் அளவுக்கு பட்டை, 7 கிராம் அளவுக்கு ஏலக்காய், 5 கிராம் அளவுக்கு கிராம்பு. இதை வந்து நம்ம வந்து பிரியாணி மசாலாவாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த மசாலா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா பிரியாணி வந்து கடையில் செய்யக்கூடிய பிரியாணி டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக வீட்லேயும் செய்யலாம். இதை நம்ம பவுடர் பண்ணி கொண்டு வந்துடலாம். அடுத்து பிரியாணி செய்கிறதுக்கு வழக்கம் போல் நம்ம வந்து டபரா வச்சுட்டு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு ஏற்ற மாதிரி, நான் வந்து பார்த்திங்கன்னா 50 ml அளவுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். சிலவங்க எண்ணெய் கம்மியாக சாப்பிடுவீங்க, சிலவங்க எண்ணெய் அதிகமாக சாப்பிடுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 5-6 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிட்டு ஹோல் கரம் மசாலா, பட்டை, கடல் பாசி இதெல்லாம், அதாவது 5 ரூபா பாக்கெட் இருக்கும் தெரியுமா, அதை வாங்கிக்கோங்க. இது கூட சோம்பும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ 1 கிலோ மட்டன் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நான் 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயத்தை நல்லா நீட்டுவாக்காக கட் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு நான் வந்து வறுக்க போகிறேன். இது வந்து மூடி போட்டு நீங்கள் வந்து வதக்காதீங்க, ஏன்னா வந்து மொறுமொறுப்பு சீக்கிரமாக ஆகாது. இது கூட வந்து ஒரு 7 பச்சை மிளகாய் வந்து நான் 2 கீரி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பதம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொன்னிறமாக இருக்கணும். ஒரு சில வெங்காயம் நல்லா கோல்டு ப்ரௌனாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு பிரியாணி நல்லா சுவையாக கிடைக்கும். கரெக்டான பக்குவத்தில் நான் வந்து வதக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, 1 கிலோ மட்டன் பிரியாணிக்கு 1/2 கிலோ அளவுக்கு நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லா சுவை கொடுக்கும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம வழக்கம் போல் உப்பு ஆட் பண்ணுவோம். அதில் வந்து கல் உப்பாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளியோட பதம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு நல்லா வதங்கியிருக்கு. கலரும் பார்த்திங்கன்னா செம்மையாக வந்திருக்கு. இதுக்கு அப்புறம் நான் வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன்னா புதினா 1 கையளவு, அது கூடவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி நல்லா பொடியை நறுக்கி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா செம்ம பக்காவாக இருக்கும். இது வதக்கும் போதே டேஸ்ட், அதாவது மணம் பார்த்திங்கன்னா நல்லா வரும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் அதிகமாக ஆட் பண்ணாலும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மசாலாவில் இருக்கக்கூடிய டேஸ்ட் அடைக்கிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு புளிப்புக்காக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. இந்த சமயத்தில் வந்து இஞ்சி பூண்டு விழுது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சியும் பூண்டும் சமமாக வச்சு அரைங்க, அப்போ தான் வந்து பக்காவான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இஞ்சியில் இருக்க பச்சை வாசனை போன பிறகு நம்ம வேக வச்சுருக்க மட்டனை வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. 1/4 பதத்தில் மட்டன் வெந்திருந்தால் மட்டும்தான் நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வைப்போம். ஸோ அப்போ கொஞ்சம் மட்டன் வேகும், அதனால் மட்டன் பக்குவம் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். குழையாமலும் கிடைக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். இப்போ மட்டன் நம்ம போட்டாச்சு. இந்த தண்ணியை நம்ம அப்படி வச்சுக்கலாம். இப்போ மசாலாவோடு நல்லா வந்து கலக்கி விட்டுடலாம். இந்த சமயத்தில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணிக்கு சீக்ரெட்டான மசாலா ஃப்ரைட் ரைஸ் மசாலாவை நான் ஆட் பண்ணுறேன். ஒரு தடவை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறமேட்டு நீங்களே வந்து சொல்வீங்க ஒரிஜினல் டேஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணியாக இருந்தால் 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் போடுங்க. மட்டன் பிரியாணி என்றால் 1 ஸ்பூனுக்கு, அதாவது 1 கிலோ மட்டனுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சிலவங்களுக்கு அந்த வாசனை அதிகமாக பிடிக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வாசனை அதிகமாக பிடிக்காதவங்க 1 கிலோ மட்டன் பிரியாணிக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 கிலோ அரிசி வந்து எடுத்து ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். அதாவது இந்த அழகில் பார்த்திங்கன்னா நான் வந்து 5 அழக் அளவுக்கு வந்து அரிசி போட்டேன். ஸோ 1 அழக் அரிசிக்கு 1.5 அழக் தண்ணி வைக்கிறேன் அளவு. அதே மாதிரி நான் 5 தடவை வச்சுக்கிட்டு அந்த சூப் இருக்கிற வரைக்கும் அதை அளந்து ஊற்றிக்கிட்டேன். அது இல்லாத பட்சத்தில் நம்ம குடிக்கிற தண்ணியை வந்து இதில் வந்து அளந்து ஊற்றிக்கிட்டேன்.
ஒன்றுக்கு ஒன்று அந்த அளவில் வைங்க, கரெக்டாக இருக்கும். அரிசி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவராவது நீங்கள் ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக உங்களுக்கு அரிசி வெந்து கிடைக்கும். இப்போ நம்ம எல்லா மசாலாவும் போட்டாச்சு, கொஞ்ச நேரம் வதக்கியாச்சு, தண்ணியும் விட்டாச்சு. இப்போது இந்த கலவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். கரெக்டாக 10 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டால் போதும். இப்போ நல்லா வந்து தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ ஜாதிக்காய் அதை வந்து நான் கொஞ்சம் துருவி போட்டிருக்கேன். ரொம்ப துருவ தேவையில்ல, சும்மா ஒரு 3 துருவ துருவுனா போதும். அதை துருவி போட்டுட்டு அரிசி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி ஆட் பண்ணிவிட்டு அரிசி உடையாமல் நல்லா பக்குவமாக வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் வந்து புதினா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணால் இந்த பதத்துக்கு கரெக்டாக வந்து அரிசி வெந்திருக்கும். இந்த சமயம் பார்த்திங்கன்னா லைட்டாக கிளறி விட்டுட்டு அடியிலலாம் ஏதாவது பிடிச்சிருக்கான்னு பார்த்து இப்போயே நீங்கள் வந்து கரண்டி விட்டு நல்லா அடியில் எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ தம் வைக்க போகிறோம். கேஸில் செய்கிறதா இருந்தால் நம்ம தம் வந்து எப்படி வைப்போம்னா தோசைக்கல் வச்சு வைப்போம். நெய் வேணுன்றவங்க நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டபராவை இறக்கிட்டு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே டபராவை வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டுட்டு அதுக்கு மேலே வெயிட்டான ஒரு பாத்திரம், அப்படி இல்லைனா ஒரு குக்கரோ அதில் தண்ணி பிடிச்சி நீங்கள் அது மூடி மேலே வெயிட் வைக்கலாம். வச்சு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். கம கம கமன்னு உங்களுக்கு மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரியாணியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நான் போடக்கூடிய ஹோட்டல் ரெசிபீஸ் ப்ளஸ் வீட்டில் செய்யக்கூடிய ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். அடிக்கடி இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்காதீங்க. என்றைக்காவது பர்ஃபெக்டான பிரியாணி சாப்பிடணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மசாலாவை ஆட் பண்ணி வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். பக்காவான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். பர்ஃபெக்டான பிரியாணி உங்களுக்கு வரணும்னா நான் அரைச்ச பிரியாணி மசாலாவும் ப்ளஸ் இந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலாவையும் நீங்கள் ஆட் பண்ணி பிரியாணி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டான பிரியாணி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.